ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்ரபிரியா என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டேஸ்டியான பருப்பு ரசம். வாங்க போய் பார்க்கலாம். தனாக்கா பேசுகிறியா? இன்னைக்கு வந்து பருப்பு ரசம் வச்சுருக்கேயா? பருப்பு தண்ணியில் தான் ரசம் வச்சுருக்கேன். எப்படி வச்சுருக்கேன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், பருப்பு தண்ணி எடுத்து அப்படியே ரசம் வச்சுருக்கேன். நல்லா சிம்பிளானதை போட்டு வச்சுருக்கேன். கசகசன் எதுவும் பண்ணலை, வீட்டிலே வச்ச ரசப்பொடியில் தான் பண்ணேன். பாருங்கள் எப்படி இருக்கேங்க. இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து பருப்பு தண்ணி, கருப்பு இருக்கிறத வச்சு பயந்துடாதீங்க. அக்காவோட புளி வந்து தலைய புளி, அதனால் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு கருப்பாக தெரியுது, பருப்பு தண்ணி தான். இந்த பருப்பு எண்ணெய் கூட இருக்குது பாருங்கள். பருப்பு தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் பருப்பில், பருப்பு தண்ணியில் ரசம் வைக்கலான்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னோடய புளி வந்து கருப்பு கலருங்கிறதுனால வந்து கரைச்சோடனே மஞ்சள் கலர் தண்ணி கருப்பாக மாறிடுச்சு. ஆனால் கொதக்கெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இது கூட என்னென்ன போடலாங்கிறத பார்த்துக்கலாம். நாலு தக்காளி, சிறிது மல்லித்தழை, இது கூட வீட்டில் அரைச்ச ரசப்பொடி 2 ஸ்பூன், காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/10 பூண்டை தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பிணைஞ்சுக்கலாமா? இப்போ பாருங்கள், நல்லா பிணைஞ்சிட்டேன். இது பாருங்கள் எப்படி பிணைஞ்சிருக்கேன்னு. இது பாருங்கள், இதுக்கு மேலே பிணைய முடியாதாக்கா, நல்லா போதும். இப்போ நம்ம கையோட இந்த தண்ணியை இப்படி கையை இதிலே கழுவிக்கலாம். இப்போது ரசத்தை எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாமா? அடுப்பில் அளவான சின்ன சட்டி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ கடுகு வந்து போட்டுக்கலாம். கடுகு வந்து பொரியட்டும். கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு, தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படியே கையோட எந்த அளவு நம்ம வைக்கணுமோ அந்த அளவுக்கு அளவு வச்சுக்கலாம். இப்போ அதுலேயும் கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இந்த சட்டி அளவு தான் ஐயா, நான் பொருள் தேவையான பொருள்லாம் போட்டேன், அதனால் இந்த சட்டி அளவில் நான் கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ முறை கூடட்டும். இப்போ முறை கூடிருச்சு. இது கூட நம்ம தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு மூலையில் ஒரு சின்னதாக கொதிச்சிருச்சு. இப்போ பருப்பு தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் ரசம் வச்சாச்சியா, இந்த ரசம் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா முறை கூடிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிச்சிச்சுன்னா வெளியே வந்துடும், அதனால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிக் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் அக்காவோட வீடியோ, ஒவ்வொரு வீடியோ உங்களால் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.